ஸ்ட்ரெஸ்க்காக எங்கள் அம்மா தினமும் இந்த மசாலா பால் கொடுப்பாங்க. இந்த மசாலா பால் குடிச்சா அழுக்கு மாதிரி ஆகலாம். இப்போ இந்த மசாலா பால் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நாட்டு சக்கரை, ஏலக்காய், மிளகு. தேவையான பொருட்கள்: நாட்டு சக்கரை, பட்டைத்தூள், மஞ்சத்தூள், ஏலக்காய், மிளகு. அடுத்து பால். முதல்ல அரை லிட்டர் பாலை அடுப்புல வச்சு காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு இருக்கும் போதே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அரை டீஸ்பூன் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். மஞ்சத்தூள் பாலில் எதுக்கு போட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கு. தினமும் ராத்திரி குடிச்சிட்டு வரலாம். சரி, தப்பா சொல்லிட்டேன். அடுத்து பட்டைத்தூள் அரை கால் டீஸ்பூன், ஏலக்காய் ஒன்று. ஏலக்காய் ஏன் போடுறோம்னா வாசனைக்கும் பனங்கள் கண்டு வந்து இனிப்புக்காக போடுறோம். அதுக்கு தான் பனங்கள் இல்லையே. அதனால தான் தான் ராட்டு சக்கரை போடுறோம். நல்லா கொதிக்கணும். இது நாட்டு சக்கரை, கடைசியாக நாட்டு சக்கரை, அதுவும் ஒரு ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த மசாலா பாலில் பனங்கள் கண்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு பனங்கள் இல்லைனால நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். பால் நல்லா கொதிச்சு இப்போ இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். வேறு கண்டெய்னரில் அம்மா டக்குன்னு வேறு கண்டெய்னர் வடிகட்டி எடுத்துருவோம்மா. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர்ல ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலா பால வாரத்துல ஒரு வாட்டி குடிச்சோம்னா கொரோனால இருந்து தப்பிக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். இந்த கடையில நிறைய இருக்கு. இப்ப நல்லா இப்ப அம்மா நல்லா ஆத்தி விட்டுறாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மசாலா பால் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ கொஞ்சம் குடுறா. ஆமாடா, நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம். அவ்வளோதான்.